எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிறது எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நான் டீட்டெயிலாக உங்ககிட்ட நான் சொல்லப் போகிறேன் ஸோ போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிறது ஒரு இறப்பில் சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் இந்த போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிறது பண்ணுவாங்க இது வந்து கோர்ட் சைடில் இருந்தும் வந்து அவங்க அந்த அது வந்து சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் சைடில் இருந்தும் இந்த போஸ்ட்மார்ட்டமுக்கு வந்துட்டு அப்ரூவல் கொடுப்பாங்க அப்படி இல்லைனா அவங்க ரிலேஷன்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு வந்து தேவைப்படுது எனக்கு வந்து இந்த இறப்பில் வந்து சந்தேகம் இருக்குது அப்படின்னு அவங்க நினச்சாங்கனாலும் இந்த போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிறது வந்து நடக்கும் ஸோ இந்த போஸ்ட்மார்ட்டம் என்ன மாதிரியான ப்ராசஸில் நடக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிறது எப்படி நடக்குது அண்ட் இதை வச்சு எப்படி ஒரு கேஸ் வந்து அதாவது ஒரு இறப்புங்கிறத வந்து எப்படி வந்து டிசைட் பண்ணுறாங்க இது இந்த மாதிரி தான் இறந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட இந்த போஸ்ட்மார்ட்டம் பத்தி தான் இந்த வீடியோ இருக்க போது எனக்கு பர்சனலி ஸ்ரீமதி கேஸ்க்கு அப்புறம் இந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கணும் எனக்கு ரொம்பவே தோணிட்டே இருந்துச்சு ஸோ தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்ககிட்டயும் இதை ஷேர் பண்ணிக்கணும் உங்களுக்கும் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அதனால தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணிருக்கோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அந்த பாடியை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு போட்டோகிராஃபர் வந்து அந்த பாடியை கம்ப்ளீட்டா ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்குவாரு ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா டாக்டர்ஸ்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஃபிங்கர் அதாவது அவங்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்குது இல்லையா ஸோ அவங்க கையில் இருக்கக்கூடிய அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸை வந்துட்டு எடுப்பாங்க ஒரு அந்த பாடி வந்து ரொம்ப பழைய பாடியாக இருக்குது இல்லை வந்துட்டு அந்த பாடி வந்து ரொம்ப ஒரு மாதிரி டேமேஜான ஸ்டேட்டில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அந்த கையில் இருக்கக்கூடிய அந்த தோல் இருக்குது இல்லையா ஸோ அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு க்ளவுஸ் மாதிரி அவங்களோட கையில் அதை போட்டு அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸை வந்து எடுத்து வச்சுக்குவாங்க அண்ட் இன்னொரு சாம்பிள்ஸ் என்ன எடுப்பாங்க அப்படின்னா பிளட் சாம்பிள்ஸ் வந்து எடுப்பாங்க அண்ட் கண்ணில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிட் இருக்கு இல்லையா ஸோ அதையும் வந்து ஒரு சாம்பிளாக எடுத்து வச்சுக்குவாங்க அண்ட் கை நகத்தை வந்து சாம்பிளாக வந்து எடுத்து வச்சுக்குவாங்க இந்த சாம்பிள்ஸ்லாம் வந்துட்டு டெஸ்ட்டுக்கு வந்து அனுப்புவாங்க ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளட் ஃப்ளூ அதாவது பிளட்ல இருந்தும் அந்த கண்ணில் இருந்து எடுக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிட்ல இருந்தும் அல்கோஹால் எதாவது வந்து கலந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்க முடியும் ஸோ அதனால வந்து இந்த சாம்பிள்ஸ் வந்து எடுப்பாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பாடியை வந்து கட் பண்ணுவாங்க அதாவது இந்த இருந்து எண்ட் அதாவது வயிறு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கட் பண்ணுவாங்க ஒருவேளை அது ஒரு ஆணோட பாடியா இருக்குங்கிற பட்சத்தில் அவங்க வந்து ஒய் ஷேப்ல வந்துட்டு கட் பண்ணுவாங்க இதுவே ஒரு பெண் பாடியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் யூ ஷேப்ல வந்துட்டு கட் பண்ணுவாங்க ஸோ கட் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள இருக்கிற எல்லா பாச்சியும் தனித்தனியாக எடுத்துட்டு ஒரு லிவர் ஸ்டொமக் ஸ்மால் இன்டெஸ்டைன் ஹார்ட் இந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்து வச்சு ஒவ்வொரு பாச்சியும் வந்துட்டு எடை போடுவாங்க ஸோ எடை போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ இது எதுக்காக அப்படின்னா இது முக்கியமாக வந்துட்டு இது வந்து எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்மால் இன்டெஸ்ட் இருக்குது இல்லையா ஸோ அதுலேயும் பின்புறத்துலையும் இருக்கிற பார்ட்ஸ் மூலயமா ஃபுட் அவங்க சாப்பிட்ட உணவு வந்து எப்போ வந்து கடைசியாக சாப்பிட்ருக்காங்க எவ்வளோ வந்து சாப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறத வச்சு அவங்களோட இறப்பை வந்து அவங்க டிசைட் பண்ணுறதுக்காக தான் ஸோ இந்த விஷயத்த வந்துட்டு அவங்க பண்ணுறாங்க அண்ட் ஃபுல் பாடி வந்து எக்ஸ்ரேவும் எடுப்பாங்க ஸோ அந்த எக்ஸ்ரே மூலிமா என்ன தெரியும் அப்படின்னா ஒரு வேளை யாராவது வந்து அவங்கள ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அந்த இருக்கு இல்லையா அந்த கன் பவுடர் வந்து எங்கே எந்த பாட்டில் வந்து அதிகமாக போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத அந்த எக்ஸ்ரே மூலயமா கண்டுபிடிக்கலாம் அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா போன்ஸ் வந்துட்டு எப்படி வந்து இது வந்து தானாக உடஞ்சிருச்சா இல்லை வந்து யாராவது வந்துட்டு வெளியிலேருந்து யாராவது அந்த போன்ஸை உடைச்சிருக்காங்களா இல்லை வந்து எதாவது அடிப்பட்டுருச்சா இந்த மாதிரி விஷயத்தையும் அந்த எக்ஸ்ரே மூலயமா வந்துட்டு அவங்க கண்டுபிடிப்பாங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பிரெயின் அதாவது தலை வந்து இந்த காதில் அதாவது இந்த காது வரைக்கும் நம்ம நெத்தி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக மேலே இருக்க ஸ்கின்னை வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க அந்த டாப் ஸ்கின்னை வந்து அதாவது நெத்தி வரைக்கும் இருக்கிற அந்த டாப் ஸ்கின்னை ஓப்பன் பண்ணி அந்த ஸ்கல்ல ஓப்பன் பண்ணி பிரெயினை வந்து ஸ்பைனல் கார்டு வரைக்கும் ஃபுல்லாக வெளியில் எடுத்துடுவாங்க ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா தேவை அப்படிங்கிறதுனால் தேவைப்படும் போது தான் வந்துட்டு அந்த விஷயத்தை பண்ணுவாங்க ஸோ சும்மா வந்துட்டு அன்வான்டாக இல்லை இந்த ஜஸ்ட் போ பாடி பார்ட்ஸை மட்டும் வச்சு செக் பண்ணக்கூடிய ஒரு போஸ்ட்மார்ட்டமாக இருந்துச்சு ஒரு அட்டாப்சியாக இருந்துச்சுனா அவங்க அதோட விட்டுருவாங்க இல்லை பிரெயினையும் வந்து செக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது தான் அவங்க வந்து அந்த பிரெயினை ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ அந்த பிரெயினை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஸோ ஒரு வேளை பாய்சன் சாப்பிட்ருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பிரெயின் மூலியமாக வந்துட்டு அவங்களால அதை கண்டுபிடிக்க முடியும் ஸோ அதனால் அதை எடுப்பாங்க அண்ட் கை காலை பார்த்திங்க அப்படின்னா தேவைப்பட்டால் அவங்க வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க இல்லை அப்படின்னா அதை ஓப்பன் பண்ண மாட்டாங்க ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு டூ டூ த்ரீ டேஸ் அதாவது இறந்து ஒரு டூ டூ த்ரீ டேஸ்ல இந்த போஸ்ட்மார்ட்டம் வந்து பண்ணிடணும் இல்லைனா அது வந்து பாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்போசல் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அப்போ வந்து எடுக்கிறது எடுக்க முடியாதுன்ட்டு பட் எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும் ஸோ அதனால டூ டூ த்ரீ டேஸ்ல வந்துட்டு இந்த போஸ்ட்மார்ட்டம் வந்து பண்ணிடுவாங்க அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த வெளியில் எடுத்த பார்ட்ஸ்லாம் வந்துட்டு உள்ள மறுபடியும் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணவும் செஞ்சுருவாங்க அப் இது வந்து டாக்டரோட இதை பொறுத்து ஏன்னால் இப்போ சப்போஸ் வந்துட்டு இந்த இதுக்கு வந்து எப்படி இறந்தாங்க இத்தனை விஷயம் பண்ணியும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இந்த கேஸை வந்து அன்டிட்டர்மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணிடுவாங்க அண்ட் டாக்டர் இந்த ஒரு வேலை வந்துட்டு இந்த கேஸ் அதாவது அந்த டெட் பாடியோட கேஸ் வந்துட்டு கோர்ட்டில் போயிட்டுருக்கு இல்லை வந்து இந்த கோர்ட்டில் வந்து எதாவது எவிடென்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆர்கன்ஸை வந்துட்டு டாக்டர்ஸ் வந்து மேபி அதை வந்து ப்ரிசர்வேட் ப்ரிசர்வேட் பண்ணி வச்சுருப்பாங்க அவங்களே வந்துட்டு ப்ரிசர்வேட் பண்ணி வச்சுக்குவாங்க அப்படி இல்லைன்னா அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அந்த பாடி பார்ட்ஸை மறுபடியும் உள்ளேயே வச்சு தைச்சிருவாங்க ஸோ இப்படி தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் ப்ராசஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக நடக்கும் ஸோ சம்டைம்ஸ் வந்துட்டு சில அதாவது மோஸ்ட்லி வந்துட்டு இந்த போஸ்ட்மார்ட்டம் வந்துட்டு ரிலேஷன் அந்த உறவினர்கள் அந்த பாடியோட ரிலேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக வந்து விரும்ப மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த சடங்குலாம் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது பண்ணும் அப்படிங்கிற வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் அந்த ப்ராசஸ் வந்து டிலே ஆகும் ஸோ அந்த மாதிரியான ரீசன்ஸ்னால அவங்க வேண்டாம்னு சொல்லுவாங்க பட் இந்த இறப்புல இருக்கிற சந்தேகம் தீர்ந்தே ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க ஸோ அந்த அட்டோப்சி வந்துட்டு இந்த மாதிரியான ப்ராசஸில் தான் வந்துட்டு நடக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொருத்தவங்களும் இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இன்னொரு இன்ட்ரஸ்ட்டிங்கான அண்ட் இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன் தேங்க்யூ